ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு தக்க விலங்குகள்னா உண்ணத்தக்க விலங்குகள் ஏழு எடுத்துக்க, ஏழு ஜோடி எடுத்துக்க. உண்ணத்தகாத ஒரு ஜோடி எடுத்துக்க. அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, உல கடவுள் படைத்தது எல்லாவற்றையும் ரெண்டா பிரிக்கலாம். என்னன்னு பிரிக்கலாம்? உண்ணத்தக்கது, உண்ணத்தகாது. யூத மரபுல, யூத மரபுல நான் சொல்றேன், உண்ணத்தக்கது உண்ணத்தகாது. ஏன் யூத மரபுல சொல்ற? இன்னைக்கு தமிழ் மரபுலையும் நம்ம என்ன சொல்றோம்? நாய் உண்ணத்தக்கதா இல்லை, பாம்பு உண்ணத்தக்கதா இல்லை? யார் சொன்னது? நம்முடைய பழக்கம. நம்முடைய பழக்கம் தான். நீங்க தவளை சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். நான்லாம் சாப்பிட்டுருக்கேன். சரி, அது வந்து மலேசியா, சிங்கப்பூர், சீனாவுடைய அவங்களுடைய வழக்காச்சாரம் தவளை. அது ஒன்றும் நம்மளா மனசுல போட்டுக்கிறது, மனசுல பதிய வச்சுக்கிறது, இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது என்பது. ஸோ இது ஒரு சமூக கலாச்சார வழக்கம். இந்த பின்னணியில் உண்ணத்தக்கதை அதிகமாகவும், இந்த ரெண்டுமே கடவுளால் படைக்கப்பட்டது தான். ஓகே, வெள்ளப்பெருக்கு முடிந்த பிற்பாடு, வெள்ளப்பெருக்கு வந்ததுன்னா இந்த பெட்டகத்தில் பேழையில் இல்லாதது எல்லாம் செத்து போயிடும். புரியுதுங்களா? இப்போ பேழையில் இருக்கிறது மட்டும்தான் மீண்டும் உற்பத்தி ஆகி உலகத்தில் பாருவோம். இந்த ஆசிரியர் எழுதுகின்ற காலத்தில் இது வந்து வரலாற்று வடிவம் என்ன, பத்தாம் கிபி கிமு பத்தாம் நூற்றாண்டில் தான் எழுதுறார். அப்படி எழுதும்போது உண்ணத்தக்க விலங்குகளும் உண்ணத்தகாத விலங்குகளும் இருந்ததா? இருந்தது. பேழையில் உண்ணத்தகாத விலங்குகளோ அல்லது உண்ணத்தக்க விலங்குகளோ பேழையில் போகலன்னா எப்படி இன்னைக்கு இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதனால தான் நோவாவுக்கு கடவுள் சொல்லும் போதே, நீ உண்ணத்தக்க விலங்குகளையும் தகாத விலங்குகளையும் எடுத்துக்கொள். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் பார்க்குறார். என்ன வித்தியாசம்? எண்ணிக்கை. எண்ணிக்கை என்ன எண்ணிக்கை? அது உண்ணத்தக்க விலங்குகள் ஏழு ஜோடியும் அதிகமாகவும் உண்ணத்தகாததை ஒரு ஜோடி ஜோடி அப்படின்றத, இது வந்து உருக்க உழுக்க ஒரு யூத மரபில் இவர் எழுதுறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டையும் ஈக்குவலாக காட்டாமல் தக்கதும் தகாது என்று கொஞ்சம், ஒன்று நல்லதும் ஒன்று தீட்டு பார்வையில் முக்கியத்துவம் வாய்ந்ததுக்கும், முக்கியத்துவம் வாய்ந்ததுக்கும் முக்கியத்துவம் இல்லாததுக்கும் குறைச்சி சொல்கிறோம் எண்ணிக்கை. புரியுதுங்களா? அப்போ அதுதான் அடுத்தது வாசிப்போம். வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஏழு ஜோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். நான்காவது இறைவசனம், ஏனெனில் இன்னும் ஏழு நாள்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். இங்க பாருங்க, இதுல இதுவும் உருவகம். திருவெளிப்பாட்டு நம்ம படிக்கும் போது சொல்லியிருப்பேன், எண்ணிக்கையை உருவகத்தில் பயன்படுத்துவது யூத மரபு. அந்த யூத மரபில் தான் அந்த திருவெளிப்பாட்டையும் எழுதுகிறார். அதே மாதிரி இங்கேயும் இது வந்து ஏழு இல்லையா, இது வந்து குருக்கள் மரபு ஆசிரியர்கள் எழுதுறது, அவங்களுடைய குறிப்பு. முன்னாடி வந்து யாவே மரபு ஆசிரியர்கள் சொன்னாங்க, இது முழுக்க முழுக்க குருக்கள் மரபு. குருக்கள் மரபில் ஏழுக்கு எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏழு, ஏழு நாளுக்கு பொறுத்து உனக்கு வெள்ளம் வரும். எத்தனை நாள் வெள்ளம் வரும் இருக்கும், மழை பெய்யும்? 40. புரியுதுங்களா? 40 என்பது மிக மிக முக்கியமான ஒரு எண்ணிக்கை, எண் அடையாளம் யூதர்களுக்கு. உதாரணமாக ஈசாக்கு யாசாவு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து 40 வருஷம் வந்து பிறகுதான் கல்யாணம் பண்ணுறாங்க. தொடக்க நூல் 25:20 அவங்க 40 வயசானவர் படத்தை கல்யாணமே பண்ணுறாங்கன்னு வருவார். அதே மாதிரி
இதில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் இருந்தது கூட 40 ஆண்டுகள் இல்லையா, 40 முக்கியம். 40 நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து மேக்சிமம் ஒரு ஆளை அடிக்கணும்னா குற்றம் செய்யிட்டீங்க, உங்களை ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா தண்டனை கொடுக்குறான்னா 40 அடி தான் அடிக்கணும். ஆமாம், இணைச்சட்டநூல் 23 வாசிங்கன்னா, இணைச்சட்டநூல் 23 இணைச்சட்டநூல் அவனுக்கு 40 அடிகள் கொடுக்கலாம், அதற்கு மேல் வேண்டாம், அதற்கு மேல் வேண்டான்னு சொல்றார். புரியுதுங்களா? இது அந்த 40 என்பது முழுமையை குறிக்கிறது. ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதே பின்னணியில் பவுல் சொல்லுவார், 2 கொரிந்தியர் 11 அவர் பட்ட வேதனைகள்லாம் பேசுவார். அவர் பட்ட வேதனைகள்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 11:24 சொல்லுவார், 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 40 அடி அடித்தார்கள். 11:24 அது என்ன, யூதர்கள் 5 முறை 1 40 அடி அடித்தாள்னு அர்த்தம் என்ன? 40 முழுமை, 40 அடிச்ச ஆளு போயிடுவார? இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. நீங்க பாருங்க, நல்ல அருமையான ஒரு பின்னணி. நான் நீங்க தான் பவுல், உங்களை நாங்கள் அவர் அதிகாரிகள் அடிக்க சொல்லிட்டோம், அடிக்கிறாங்க. நீங்கள் 40 அடி அடிச்சிட்டானா திரும்ப அடிக்கவே முடியாது, ஏன்னா இணைச்சட்டநூல் முழுமை அடைஞ்சிடுச்சு. இணைச்சட்டநூல் 23 தெளிவா சொல்லுது, 40 முறை 40 அடிக்காதன்னு. இணைச்சட்டநூலில் இருக்கிற சட்டத்துக்கு மாறா யூதர்கள் செய்யக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க? இப்ப புரியுது, ஐந்து முறை அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் குறைச்சிக்கிட்ட, ஒவ்வொரு முறையும் குறைக்கல, 40 பதிலாக 39 அடிச்சாங்க. அடிச்சாங்களா? முடிஞ்சு போச்சு. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் 39 40 அடிக்கூடாது. அது மாதிரி எத்தனை முறை அடிச்சாங்க சாமி? நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு பெரிய வேதனையில அவர் எழுதுறார், எவ்வளவு கஷ்டங்கள் நான் பட்டேன்னு சொல்றாரு. இது வந்து அவ்வளவு சுலபம் இல்லை. அந்த வார்த்தையை குறிப்பு பாருங்க, 5 முறை அவர் சொல்றாரு. 24 5 நான் முதல்லயே அதுக்கு மேல பேசுவார், அதாவது அதிகமாக எல்லாரையும் விட நான் பாடுபட்டு உழைத்தேன், பல்முறை சிறையில் அடைக்கப்பட்டேன், பிறகு கொடுமையாக அடிபட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன் பாருங்க, பிறகு பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். அதான் நான் அன்னைக்கு சொன்ன நேத்து கூட, பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். எப்படி இறக்கிற சூழலுக்கு அவர் வந்துட்டார் அந்த நேரத்துல சொல்றாரு, 5 முறை யூதர்கள், அதான் யூத ஒரு வழக்கம் பார்த்தீங்க, யூதர்கள் என்னை சாட்டையால் 1 40 அடி அடித்தார்கள். இத ரோமியர்கள் செய்ய மாட்டாங்க. ரோமியர்களுக்கு வந்து 40 அடிச்சானா 50 அடிச்சானா 100 அடிச்சானா அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனா இது யூதர்கள், ஏன்னா லேவியர் 28 லேவியர் இல்லை, இணைச்சட்டநூல் 28:3 இது தெளிவா இருக்கிறதுனால 39 அடிச்சுட்டு மறுபடியும் 5 முறை. அப்போ எவ்வளவு அடி வாங்கியிருக்காருன்னு பார்த்துங்க. அப்போ 40 என்பது முக்கியத்துவம். அதனால இன்னொன்னு பாருங்க, 40 நாளும் 40 இரவும் வந்து பாலைவனத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்றோம், நம்ம அது பார்க்குறோம். ஆனால் எண்ணிக்கை நூல் நீங்க எடுங்க, 13:25 எண்ணிக்கை நூல் 13:25 ஒரு குறிப்பு வரும், அதாவது 40 நாட்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர். 40 நாள் போய் உளவு பார்க்கறாங்க, அந்த 40க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. அதே மாதிரி மோசஸ் 40 நாள் அங்க இருந்தார் மலையில, அதே மாதிரி எலியா ஹோரப் மலைக்கு போறார், 40 பகலும் 40 இரவும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நீதி தலைவர்கள் நூலில் 13:1 நம்ம படிக்கிறோம், இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த போது கடவுள் என்ன செய்கிறார், அவங்களை எதிரிகளிடம்
நாற்பது ஆண்டுகள் ஒப்படைக்கிறார். 40 ஆண்டுகள். கிங் சவுல் என்ன ஆகுறாரு? எத்தனை வருஷம் ஆட்சி செய்தாரு? 40 வருஷம். திருத்தூதர் பணி புதிய ஏற்பாட்டிலேயே 13:21 பவுலுடைய ஸ்பீச் வரும். அந்த ஸ்பீச்சில் சொல்ற 13:1 படிங்க. தொடக்கம் 13:21. அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அதே மாதிரி 2 சாமுவேல் 5:4 படிக்கிறோம், தாவீதும் 40 ஆண்டுகள், சாலமோனும் 40 ஆண்டுகள். எல்லாமே இந்த மீறி முக்கியமான அரசர்கள் பாருங்க, முதல் அரசர்கள், ஒருங்கிணைந்த பேரரசுன்னு சொல்றோம். இஸ்ரேல் நாட்டின் ஒருங்கிணைந்த பேரரசுனா 1722 வடநாடு என்றும் தென்னாடு என்றும் பிரிகிறது. அந்த பிரிவதற்கு முன்பு 3 பேர் தான் ஆட்சி செய்தாங்க ஒன்னா, சவுல், தாவீது, சாலமோன். இந்த 3 பேரும் ஆட்சி செய்து எத்தனை வருஷம் ஒவ்வொருத்தவங்களுக்கும்? 40 ஆண்டுகள். அதே மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். யோனா வந்து அந்த நினிவேயில போதிக்கிறாரு, 40 பகலும் 40 இரவும் என்று நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து எசேக்கியல் வந்து அது அவன் என்ன சொல்கிறாரு, 40 நாட்கள் உங்களை வந்து துன்பம் உங்களை கஷ்டப்படுத்தும், வேதனைப்படுத்தும். எசேக்கியல் 4:6 அதை பற்றி பேசுகிறார். அதே மாதிரி இயேசுநாதர் எத்தனை பாலைவனத்தில் 40 நாட்கள் அவர் சோதிக்கப்பட்டார். இன்னொரு 40 வருது அவருக்கு, என்ன சொல்லுங்க? இன்னைக்கு அந்த இந்த இப்போ அந்த காலத்தில் இருக்கும். ஆமாம், இயேசு விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்றது அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு 40 நாட்கள். பார்த்தீங்களா, அதாவது உயிர்ப்பு காட்சிகளை கொடுத்தது 40 நாட்கள். புரியுதுங்களா, எவ்வளோ அருமையா. அதன் பிறகு அவரு விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்படுக. அங்கே 10வது நாள் பெந்தகோஸ்தே நாள், அப்போ 50வது நாள்னு வருகிறது. இப்போ இவ்வளவு தூரம் நம்ம பார்க்குறோம்னா 40 என்பதனுடைய முக்கியத்துவத்தை இவர்கள் நிறையவே யூதர்கள் பயன்படுத்தினார்கள். நிறைய நான் சொல்லிகிட்டே போகிறேன், 40 40 40ன்னு. அதனால் எதுக்காக 40 என்று முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க என்பது, இது ஒரு வகை எண், இது முழுமையை குறிக்கிறது அவர்களுக்கு என்று நாம் மத்திய இணர்ச்சியில் படிக்கிறோன்னு நிறைய இடத்துல பார்க்க. யோஷுவால 40 days and 40 years இந்த வில்டர்னஸ் என்று நம்ம அதை பற்றி படிக்கிறத நம்ம படிக்கணும். அதனால் இந்த இவரும் அதே மரபை கொண்டு எழுதுகிறார். ஆமாம், இதே 40 பகலும் 40 இரவும் எத்தனை எவ்வளோ இருந்து முழுமையாக கடவுளுடைய எண்ணப்படி எல்லாம் முழுமையாக நிறைவேறுது என்று சொல்வதற்கு இந்த எண் உருவகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கினேன். அப்போ அடுத்தது படிங்க. அடுத்தது 5வது வசனம், ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். பாருங்க எவ்வளவு அருமையாக ஒரே வசனத்தை சொல்லிட்டாரு, ஆண்டவர் கட்டளையிட்டபடியே. அப்படின்னா அப்படியே அந்த ஒரு ஒரே வசனத்துல அவருடைய கீழ்ப்படிதலை, ஒபீடியன்ஸ், ஒரு ஒப்புமையை நான் பார்க்கணும் இதுல. இயேசு கிறிஸ்து யோவானையும் அவருடைய சகோதரர் யாக்கோபையும் வலைகளை பழுதுபார்த்து கொண்டு இருந்த பொழுது அழைக்கிறார். நல்லா பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தியில் வரும், எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வசனம். அதை வாசிச்சாதான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும், ரொம்ப அருமையாக வரும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, யோவான் ரெண்டு பேரையும் அழைக்கிறார், இயேசு சீடர்களை அழைக்கிறார் இல்லையா, யோவானையும் அவருடையது எங்கே வரும், வலைகளை விட்டுவிட்டு அவருடைய தந்தையையும் விட்டுவிட்டு உடனே இயேசுவை பின் சென்றார்கள் அப்படின்ற ஒரு குறிப்பு. முதல் சீடர்களை இங்கே பாருங்க, லூக்கா நற்செய்தியிலேயே 6வது அதிகாரத்திலேயே வருது. நான் ஆண்டவரின் அது வந்து லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய அழைப்பு வரும். யாரு? பேதுருவின் அழைப்பு. பேதுருடைய அழைப்பு வருகிறது.
அதன் பிறகு மற்ற அழைப்பு வருகிறது. ஆனால் இதில் வந்து அந்த சீடர்களை அழைக்கும் போது அவர் எப்படி எல்லாத்தையும் விட்டு விட்டு சென்றார்கள் அது வந்து நம்ம பார்க்குறோம். அந்த பகுதியை படிக்கும்போது நீங்கள் அப்புறமா வந்து அதில் படித்து பாருங்கள். அவர் இந்த செய்தி இதுதான், அவர்கள் வலைகளையும் மீனையும் மற்ற எல்லாவற்றையும் விட்டு விட்டு உடனே சென்றார் அப்படின்னு அர்த்தம் என்னென்றமா, ஒரு வார்த்தைக்கு விட கான்வர்சேஷனில் கேட்கல, எங்கே போகிறோம், எப்போ வருவோம், என்ன வருவோம், அல்லது இயேசு அந்த பணக்காரனை அழைத்த பொழுது, இளைஞனை அழைத்த பொழுது, நான் போய் இங்கே வீட்டு சொல்லிவிட்டு வருகிறேன் என்றெல்லாம். மத்தேயு செய்தியில நீங்க சொன்ன குறிப்பு இருக்காண்டா, படிங்க. மத்தேயு 4:18 இருந்து, இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்த போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். வலைகளை விட்டுவிட்டு உடனே பின்பற்ற, அங்கே கான்வர்சேஷன் தான் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பின்னணியில் தான் இந்த நோவாவினுடைய கேரக்டர் கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த ஆசிரியர். ரொம்ப அருமையா அவரே வார்த்தையில் சொல்லிட்டார். என்ன சொல்றாரு, அவர் ஆண்டவர் சொன்னவாறே நோவா எல்லாவற்றையும் செய்தார், எல்லாவற்றையும் செய்தார் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி அவருடைய கீழ்ப்படிதலை. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன வருது, 4 வாசிங்க, இல்லையா, 4 முடிச்சிட்டோம்ல, 6 வாங்க. யோவான் 40 மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நோவாவிற்கு வயது 600. வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர், மனைவி, புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார். இதெல்லாம் வந்து கடவுள் கட்டளையிட்டதை செய்தார். அடுத்தது, தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், பறவைகள், நிலத்தில் ஊர்வன அனைத்தும் சோடி சோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன. இதில் வந்து தக்கனா உண்ணத்தக்க, உண்ணத்தகாத எல்லாம் பார்த்துட்டோம். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு குறிப்பு என்ன நம்ம பார்க்கணும், சோடி சோடியாக ஆணும் பெண்ணுமாக. அதான் ஜோடி சோடி என்றால் டபுள் அப்படின்றது இல்லை, ட்வின் இல்லை, ஆனால் மாறாக ஆணும் பெண்ணுமாக. 6:19 இது அப்படியே பார்க்குறோம். அதே தான் இவர் கடவுள் கட்டளையிட்டவாறு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டளையிட்டவாறு என்றதை ஆட் பண்ணுறார் இந்த இடத்துல அவர் மறுபடியும். கடவுள் கட்டளையிட்ட, அங்கே பாருங்க, நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடியே பேழைக்குள் சென்றன. இங்கே பாருங்க, கடவுள் யாருக்கு கட்டளையிட்டாரு, நோவாவுக்கு. நோவாவுக்கு தான். ஆனால் இவர் என்னன்னு சொல்கிறாரு, கடவுள் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே இந்த பறவைகள்லாம் போச்சு, உள்ள போச்சு அப்படின்றத அழகா சொல்றாரு. அப்போ அங்க பாத்தீங்கன்னா அவர் ஊர்வன் அனைத்தும் ஜோடி ஜோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் கட்டளையிட்டவாறே பழைக்குள் சென்றன. இவர் நோவா எடுத்து எடுத்து உள்ள வைக்கல. See the context. அவங்களே உள்ள போறாங்க. அப்படின்னா நோவாவுடைய கடவுள் கொடுத்த கட்டளை என்பது ஒரு ஆற்றல், ஒரு ஆன்மீக ஆற்றல், த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு. த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் மேக்ஸ் நாட் ஓன்லி நோவா, ஆல்சோ ஆல் த க்ரீச்சர்ஸ் டு ஆக்ட் அக்கார்டிங்லி. அதான் ரொம்ப அருமையான ஒரு செய்தி எங்கே நான் படிக்கணும். அதாவது ஒரு அப்பா அம்மா குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க, இது கடவுள் கொடுத்த ஒரு கிருபை, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அன்பு, கடவுள் இந்த பெற்றோருக்கு கொடுக்கிற ஒரு செய்தி. அவ கடவுளுடைய பிரசன்னம் அவங்க இருக்கிறத அவங்க பிள்ளைகளுக்கும் தொடர்கிறது, கடவுளுடைய பிரசன்னம். ஸோ யூ மஸ்ட் ஆல்வேஸ் அப்ரிஷியேட். எப்படி இந்த அந்த ஒரு குறிப்பு பாருங்க, ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக பறவைகளும் விலங்குகளும் சென்றன, கடவுள் கட்டளையிட்டவாறே சென்றன என்று. பிறகு அதுக்கு தொடர்ந்து படிங்க.
ஏழு நாள்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அது முதல்ல சொன்ன மாதிரி ஏழு நாட்களுக்கு பிறகு. 11வது வசனம், நோவாவின் வாழ்க்கையின் 600வது ஆண்டில் 2வது மாதத்தில் 17வது நாளன்று பேராழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பீரிட்டெழுந்தன. இது ஒரு ஒரு நிகழ்ச்சியை வரலாற்று குறிப்போடு சொல்லுகின்ற முறை இது. அதாவது லூக்கா செய்தி முதல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு பிறப்பை பற்றி லூக்கா எழுதும்போது என்ன சொல்றாரு, கிரேனியோ ஆளுநராக இருந்த பொழுது அகஸ்து சீசர் பேரரசராக இருந்த பொழுது அப்படின்னு சொல்றார் இல்லையா, வரலாற்று குறிப்பு, வரலாற்றோடு இணைத்து காட்டுகிறார் இல்லையா. அதே முறையில் இங்க வந்து இந்த வெள்ளப்பெருக்கு நடந்ததை ஒரு உருவகமாக சொன்னாலும், இது ஒரு உருவக செய்தி, உருவகமாக சொன்னாலும் இது ஒரு மாதிரி ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், புரோட்டோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், புரோட்டோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். ஆனால் அதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக மக்கள் கருத வேண்டும் என்று நினைத்து ஆசிரியர் என்னன்னு சொல்கிறார், இங்க நோவாவின் வாழ்க்கையின் அந்த 600வது ஆண்டின் 2வது மாதத்தில், அது ஒரு குறிப்பு. நோவாவுக்கு தினி வயசான போது, 2வது என்ன, 17வது நாளன்று அப்படி மாதத்தின் 17வது நாளன்று 17வது தேதியில இது நடந்ததுன்னு ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கை வரலாற்று பின்னணியில் சொல்வது மாதிரி வரலாற்றை எழுதுகிற மாதிரி எழுதுறார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியிலே மீண்டும் தெரிந்து கொள்வோம்.